முக்கிய செய்திகள். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் ஆற்றில் குளிக்கவும் படகு சவாரி செய்யவும் தடை. 1 லட்சம் கனஅடிக்கு மேல் தண்ணீர் வந்து கொண்டுள்ளதால் பாதுகாப்பு கருதி மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. அதிமுக அலுவலகத்திற்கு வைக்கப்பட்ட சீலை அகற்றக்கோரி இபிஎஸ்ஐ தொடர்ந்து ஓபிஎஸ் தரப்பிலும் மனு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. சுங்கச்சாவடி நடைமுறையில் அடுத்த 2 ஆண்டுகளில் மின்னணு முறைக்கு மாற்றப்படும். மத்திய சாலை போக்குவரத்து துறை இணையமைச்சர் வி கே சிங் தகவல். உலகளவில் கடந்த 24 மணி நேரத்தில் 8,15,970 பேருக்கு கொரோனா தொற்று. ஒரே நாளில் 6,66,872 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளதாக தகவல். தமிழகத்தில் புதியதாக மேலும் 2,280 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி. 2,372 பேர் குணமடைந்து வீடு திரும்பிய நிலையில் எஞ்சியுள்ள 18,710 பேருக்கு மருத்துவமனைகளில் சிகிச்சை. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 18 தொடங்கவுள்ள நிலையில் வரும் 17 அனைத்துக் கட்சி கூட்டம், மத்திய அரசு அழைப்பு. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் வரும் 16 வரை மழை பெய்யும், சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.